இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 21/7/2021 புதன்கிழமை மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-9 முடிய இன்றைய நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை வார்த்தை 9 கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் ஓமைகள் வழியாக இயேசு பேசுகின்றார். ஆம், விதைப்பவர் குறித்த ஓமையை இங்கு சொல்கின்றார். 1 வழியோரம் விழுந்த விதைகள், 2 மண் இல்லாத பாறைகள் மேல் விழுந்த விதைகள், 3 முட்செடிகளின் இடையே விழுந்த விதைகள், 4 நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என 4 வகைப்படுத்தி கேட்க செவியுள்ளோர் கேட்கும் இறை வார்த்தைகளை குறித்து ஒவ்வொருடைய மனதிலும் இந்த இறை வார்த்தைகள் எவ்வாறு விதைக்கப்படுகிறது என்பதை அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆம், நம்மிலும் பல பேர் இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 வழியோரம் விழுந்த விதைகள், இறை வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், உள் வாங்குகிறோம், ஆனால் அதை கேட்டு சிந்திப்பதில்லை, அதன்படி நடக்க மறந்து விடுகிறோம். 2 மண் இல்லாத பாறைகள் மேல் விழுந்த விதைகள், கேட்கிறோம், இறை வார்த்தைகளின்படி நடக்க ஆசைப்படுகிறோம், ஆனால் உலக நாட்டம் நம் கண் முன்பே தெரிந்து அதிலேயே நாம் மூழ்கி விடுகிறோம். கடைசியில் வேறற்ற நிலைமையாகி விடுகிறோம். 3 முச்செடிகள் நடுவே விழுந்த விதை, இறை வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்பட்டு உள்வாங்கி அதன்படி நடக்க நினைக்கும் நேரத்தில் முச்செடி போன்ற தீய எண்ணங்கள், தீய உணர்வுகள் மற்றும் தீய நண்பர்கள் உணர முடியாமல் செய்து விடுகிறது. அப்படியாக நாம் கருகி போய்விடுகிறோம். 4 நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல பலனை தருகிறது. ஆம், நம் மனதில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டோம், உள்வாங்கினோம், தியானித்தோம், அதன்படி செயல்பட்டோம். இப்படியாக நாம் இறையரசு பணிக்கு நல்ல பலனை கொடுத்திட முடியும். அதனால்தான் இயேசுவால் விதைப்பவர் ஓமைகளின் வழியாக நம்மிடம் சுட்டிக்காட்டுகிறார். யோபு 23:14 கூட, எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம், அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நமக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக மாறிட இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட அவர் நமக்கு அருளிய இறை வார்த்தைகளை கேட்க செய்வி உள்ளோர்களாய் வாழ்ந்திடுவோம். அதன்படி நடந்து நம் வாழ்வை நல்ல வழியில் அமைத்திட முயற்சி எடுப்போம். ஜெபம். விதைகளின் ஓமைகள் வழியாக கற்பித்தவரே இறைவா, நல்ல நிலத்தில் விதைகளாய் நாங்கள் முளைத்து எழும்பி உம் இறையரசின் சாட்சிகளாய் நல்ல பலன் அளித்திடவும் எம்மை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விபிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.